பனைமரம் பாலைவனத்துல கூட வரும்னு சொன்னாங்க, ஆனா தமிழ்நாட்டுல சேர்த்துக்கிட்டு இருக்குது. அப்படியானா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாடு மிக மோசமான பாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கீரை வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட சந்தை மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கால் கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க. அதோட ஒரு தண்டு வந்து 20 ரூபாய்க்கு மேலெலாம் விற்பனை பண்ணுறாங்க. நம்மளோட வயல்வெளிகளில் முன்னாடி வந்து அந்த கீரையை வந்து அதிகமாக பார்த்துருக்க முடியும். ஆனால் நம்ம இந்த ரசாயன விவசாயம் செய்ததன் காரணமாக அந்த கீரை வந்து ரொம்ப வேகமாக வந்து அழிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம களைக்கொல்லி அடித்தோம் அப்படின்னா அந்த கீரை வந்து ரொம்ப வேகமாக வந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் அது இயற்கையாகவே வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. நம்ம வள்ளலார் வந்து அந்த கீரையை வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட சொல்லி பரிந்துரை பண்ணியிருப்பார். வள்ளலார் உணவுகள்லே வந்து பேயன் அப்படிங்கிற ஒரு வாழைப்பழத்தையும், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற ஒரு கீரையும் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம், தேகத்தை வந்து ரொம்ப வந்து வலிமைப்படுத்தி வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அந்த கீரை கிடைச்சது அப்படின்னா இன்றைக்கி வந்து அதோடய சந்தை மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா பல செடிகள் இருக்குது, ஆனால் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான், அரிய வகையாக தான் பார்க்க முடியுது. நம்ம வந்து இன்றைக்கி அதைத்தான் தேடி போயிட்டு இருக்கோம். இது போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பூச்செடிகள் மற்ற தாவரங்கள் இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு போகிறோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புளிச்சக்கீரை, அதிலே பார்த்தீங்க அப்படின்னா சங்குப்பூ இதெல்லாம் இருக்கும். நம்ம இந்த வரப்பு உரத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கீரை வந்து இருக்கும், அதை வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கீரைகள் ரொம்ப ரொம்ப அரியதாகவே போச்சு. நம்ம இதில் போகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட பார்க்க முடியுது. இந்த மாதிரி பல தாவரங்கள், பெயர் தெரியாத தாவரங்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி அழகான பூக்களை கூட பார்க்க முடியுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அகத்தி கீரை கூட வந்து பூத்து கீழே வந்து உதிர்ந்து கிடக்கு. நம்ம வந்து ரொம்ப நுட்பமாக அதை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம விவசாயிகள் வந்து இப்போ அது தெரியாமல் வந்து அதை வந்து வெட்டி போட்டு அழிச்சிடுறாங்க. ஆனால் அதோட சந்தை மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடியாது வந்து அதை வந்து தினமும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து பல நோய்கள்லேருந்து வந்து விடுபட முடியும். இதிலலாம் வந்து இல்லை. இப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஆனால் அந்த இதில் வந்து இருக்கும், அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதில் போக வேலையான ரொம்ப அரிய வகை செடிகள்லாம் நிறையா இருக்கும், நம்ம எளிதாக கடந்து போயிடுறோம். ஆனால் அதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும், நிறையா மூலிகை இருக்கும். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று அடித்த மழையில் காற்றுல இந்த நேந்திரன் வாழை வந்து சாஞ்சிருச்சு, சாஞ்சி விழுந்து கிடக்கு. இப்போ இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோபுரம் தாங்கி இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது, ஆனால் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை மட்டும் காணும் பாருங்கள். இப்போ மழை பெஞ்சு நல்லா வயலெல்லாம் தண்ணி இருக்குது, இதெல்லாம் வந்து நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. இப்போ அப்படியே இந்த வரப்பு உரத்தில் போவோம். இதை வந்து ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு ஏன் நுட்பமாக காட்டுறேன் அப்படின்னா நிறையா பேர் வந்து ஏமாந்து போயிடறாங்க. அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் விவசாயிகள் வந்து பிடிங்கி தூக்கி போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கிற களைக்கொல்லிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த களைக்கொல்லி வந்து கரிசலாங்கண்ணியை வந்து கொலை பண்ணும் அப்படின்னு, கரிசலாங்கண்ணியை வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்ம இப்போ அந்த தாவரத்தை இவ்வளோ நேரம் தேடி வந்தாச்சு, ஆனால் ஒன்றும் கூட பார்க்கவே முடியலை. ஓ பார்க்கலாம். இதில் பார்த்தா அப்படின்னா அருகம்புல் வந்து நிறையா இருக்குது. அருகம்புல்லை ஒட்டி இது பாருங்கள், ஒரே ஒரு செடி மட்டும் எப்படி அழகாக மறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம ரொம்ப நுண்ணிப்பாக கவனிச்சோம் அப்படின்னா இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இதை பார்த்தோம் அப்படின்னா தெரியும், இதிலே வந்து வெள்ளை கலரில் வந்து பூ பூக்கும். இதோட தண்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்லா பிஞ்ச இளந்தண்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் சிகப்பாக வரும். இதை நம்ம இதை வந்து நம்ம ஒடிச்சோம் அப்படின்னா அதில் வந்து கருப்பாக வந்து இருக்கும். ஓ இதான் வந்து அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. பாருங்கள், ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருக்குது. இதை வந்து இப்போ நிறையா பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க விவசாயிகள்,
இதை வந்து கண்டிப்பாக நல்லா அந்த இலையை பார்த்துக்கோங்க. இதோட பூக்கள் வந்து மூக்குத்தி பூ மாதிரி தான் வெள்ளை கலரில் இருக்கும், அது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அதோட பூ இருந்தாலுமே நான் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாவரம் இருக்குது. இதோட இந்த ஒரு தண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 20 ரூபாய்க்கு மேலே விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓ, இதான் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. அடுத்து பார்ப்போம், பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. இதை வந்து நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள், இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு. நான் அந்த இதில் பார்த்து சொன்னது மாதிரியே இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவப்பு கலர் தண்டாக போயிருக்கு பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கிளை எல்லாமே வெடிச்சிருக்கு ரொம்ப ஒரு இதுவும். ஆனால் இன்னும் பூக்களை அந்த பூவை வந்து நம்ம வச்சு தான் வந்து இந்த இலையை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம நிறையா இலை வந்து இதான் கரிசலங்கனி அப்படின்னு நினச்சி ஏமாந்து போயிடுறோம். ஆனால் அது வந்து கரிசலங்கனி கிடையாது, இதான் வெள்ளை கரிசலங்கனி. இதில் வந்து நம்ம தினமும் ஒரு 30-40 ml சாறு எடுத்து குடித்தோம் அப்படின்னா அந்த ரத்த புற்றுநோய் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மரணம்லாம் வராது. அந்த இரும்பு சத்து வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து தேகராஜா அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம வள்ளலார். இதை பார்த்துக்கோங்க, இதான் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதை வந்து நான் வந்து எடுக்கிறதா தான் வந்து ரொம்ப நாட்கள் வந்து தேடி அலைஞ்சு கொண்டே இருந்தேன் இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து நிறையா இருந்துச்சு, இப்போ வந்து ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ இதில் வந்து இப்போ இந்த ரசாயன உரம் இதெல்லாம் பயன்படுத்துகிறதெல்லாம் குறைச்சதுக்கப்புறம் வந்து இப்போ அதுவாகவே வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து வரப்புகளில் சுற்றி தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நிறையா இதை வந்து எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பூ பூத்திருக்கு பாருங்கள், இது என்ன தாவரம்னே தெரியலை. ஸோ இதான் வந்து இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதை வந்து 1/2 கிலோ வந்து நம்ம வந்து சரியாக மார்க்கெட்டிங் பண்ணி விற்றோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே வந்து விற்பனை செய்ய முடியும். இதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் வந்து நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். இயற்கை விவசாயம் செய்வோம், வளமுடன் வாழ்வோம். நன்றி, மகிழ்ச்சி.